வணக்கம் தமிழா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழினம். இன்றும் உலகில் மிகவும் தொன்மை வாய்ந்த மொழிகளில் முதலிடம் எம் தமிழுக்கே. என் விளையாட்டு, என் வீரம், என் விடாமுயற்சி, என் பண்பாடு, என் பக்தி, என் கலாச்சாரம், இதுவே என் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தமிழனின் வீரத்தை பறைசாற்றவா, இல்லை நாகரீகத்தின் ஆழத்தினை நிலைநாட்டவா, இல்லை எம் காளைகளின் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தவா? வாருங்கள், சிறிது கால பயணம் செய்வோம். ஏறு தழுவுதல் கிமு 2000 ஆண்டு முன்பிலிருந்தே வழக்கத்தில் இருக்கும் வீர விளையாட்டாகும். சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கையில் ஏறு தழுவுதல் ஒரு அங்கமாகவே இருந்ததற்கான சான்றுகள் பல கிடைக்க பெற்றுள்ளன. அதிலும் ஆயர்கள் எனும் மாடு மேய்த்த தொழில் புரிந்தவர்களினால் இவ்விளையாட்டு துவங்கப்பட்டது சரித்திரம் கூறும் உண்மையாகும். புராதானங்களை அலசினால் கிருஷ்ண பரமாத்மா காளைகளை கம்சனை வதம் செய்வதற்கு முன் அடக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய உண்மை யாதெனில், கிருஷ்ணர் யாதவர், அதாவது ஆயர்கள் குலத்தில் வளர்க்கப்பட்டார். இந்த ஆயர்கள் இக்காலத்தில் கோனார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் மூலமே இன்றளவில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். ஆக மொத்தம் வரலாறு சான்றுகள் ஆயர்கள் மரபு வழியே வந்த இந்த வீர விளையாட்டு தமிழர்களின் இரத்தத்தில் ஊறியது என்பது உறுதியாகின்றது. இத்தகைய மாபெரும் பின்புலம் கொண்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டு 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மூடிய திடலில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அவை எந்த கட்டுப்பாடுமின்றி ஓடுவதும், அதை இளைஞர்கள் விரட்டுவதும் வேலி மஞ்சி விரட்டு என்று அழைக்கப்படுகின்றது. அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு இளைஞர்கள் விரட்டி சென்று யார் அதிக தூரம் மாட்டின் திமிழ் மீது தொங்கியபடி செல்கிறார்களோ அவருக்கே பரிசு. இது வாடிவாசல் ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. 20 அடி நீள கயிற்றால் காளைகளை கட்டி இருபுறமும் இளைஞர்கள் பிடிக்க சில ஆண்கள் மட்டும் காளையின் கொம்பில் உள்ள பரிசு பொருட்களை எடுக்க முயல்வர். இது வடம் மஞ்சு விரட்டு என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வகையிலான நாட்டு மாடுகள் உழவு பயன்பாடுகளுக்கு இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே வருடம் முழுவதும் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமே இத்தகைய நாட்டு மாடுகள் 90க்கும் மேற்பட்டவை இருந்தது ஆய்வாளர்களின் கூற்றாகும். அவைகளில் எஞ்சியுள்ளவை வெறும் 30 வகைகள் மட்டுமே. மீதம் உள்ளவை அழிந்துவிட்டன, அதாவது அழிக்கப்பட்டு விட்டன. என்னதான் வரலாறு பின்புலம் காளைகள் விளையாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டன என்று கூறினாலும், இந்த விளையாட்டின் மூலம் தமிழன் உலக ஆரோக்கியத்தை நிலைநாட்டினான் என்பதே அறிவியல் உண்மையாகும். ஆம், இப்படி வருடம் முழுவதும் பயிற்றுவிக்கப்படும் காளைகள் மிகவும் பலம் வாய்ந்ததாகவும் மிக வீரியத்துடனும் இருந்தன. அவையே இனப்பெருக்கத்திற்கும் பயன்படுத்தப்பட்டன. அந்த சந்ததியில் உருவாகும் மாடுகள் ஆரோக்கியமாகவும் சத்துமிக்க பால் அளிப்பவையாகவும் உழவிற்கு கடுமையாக உழைப்பவையாகவும் இருக்கும் என்பதே அறிவியல் உண்மையாகும். இது தமிழனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஆழ்ந்த காரணம் இருக்கும் என்பதற்கான உதாரணமாகும். இயந்திர மாதலுக்கு முன்பு நாட்டு மாடுகளே உழவிற்கு பயன்படுத்தப்பட்டன. மேலும் இந்த வகை நாட்டு மாடுகளின் சாணம் அதிக அளவு யூரியாவினால் கூட தர முடியாத ஊட்டச்சத்தினை பயிர்களுக்கு அளிக்க முடியும். இயந்திர மாதலின் விளைவாக நாட்டு மாடுகள் பயன்படாமல் போனதால் தெரிந்தே விஷத்தினை உரமாக பயன்படுத்தி வருகிறோம் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். மேலும் இவ்வகை யூரியா பயன்படுத்தப்பட்ட நிலங்கள் மலடாகி போனதே மிச்சம். அதாவது ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த வகை நிலங்களால் விளைச்சலை அளிக்க முடியாமல் போகும். அதன் காரணமாகவே இன்று நிறைய விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றமடைந்துள்ளன. மேலும் நாட்டு மாடுகளின் பாலில் A2 வகை புரதம் உள்ளது. இது உடலுக்கு தீமை செய்யாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதுவே ஜெர்சி எனப்படும் கலப்பின மாடுகளின் பாலில் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய A1 புரதம் உள்ளது. இதில் பெண்களின் பெண்மையை தூண்டக்கூடிய மூலப்பொருட்கள் இருப்பதனால் இதை பருகும் ஆண்களில் 7ல் 1 மலட்டுத்தன்மை ஏற்படுகின்றது என்பது அறிவியல் உணர்த்தும் உண்மையாகும். இதன் காரணமாகவே பெண்கள் மிக சிறிய வயதில் பூ பெய்து விடுகின்றனர். சிறு வயதில் பெண்களுக்கு ஆரம்பமாகும் மாதவிலக்கு நடுத்தர வயதினிலே நின்று விடுகின்றது. அதேபோல் தாய்மார்களுக்கு குறைந்த நாட்களிலே பால் சுரப்பும் நின்று விடுகிறது. ஒரு ஆரோக்கியமுள்ள தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் மனிதனுக்கே சர்க்கரை நோய் தாக்குவதற்கான காரணம் A1 புரதம் உள்ள பாலை பயன்படுத்துவதனால்தான் மட்டுமே. இதை அறிந்த பல மேலை நாடுகள் இங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட மாடுகளின் மூலம் A2 புரத பாலினை உற்பத்தி செய்து மக்கள் ஆரோக்கியத்தினை பாதுகாக்கின்றனர் என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். தமிழரினம் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும். அதற்கு தேவை A2 புரதப்பால். உழவுக்கு மாடுகள் பயன்படுத்தப்படாமல் போனதன் விளைவே
இந்த சமுதாயத்தில் நாம் சந்திக்கும் உடல் பிரச்சனைகளுக்கு காரணமாகும். இத்தகைய ஏட்டு புரத பாலை கொடுக்கும் மாடுகளை பாதுகாப்போம், வளர்ப்போம். இதன் மூலம் என் தமிழினம் நோயற்ற இனமாக மாறும். நிராயுதபாணியாக நாம் இருந்தாலும் நம்மிடம் கடைசியாகவும் மறைமுகமாகவும் உள்ள ஒரு ஆயுதம் நம் ஜல்லிக்கட்டு. நாட்டு மாடுகள் காக்கப்பட்டால் உணவு உற்பத்தியில் இல்லாவிடனும் பால் உற்பத்தியில் நாம் ஆரோக்கியமான பாலினை பயன்படுத்த முடியும். நாட்டு மாடு பால் உற்பத்தியை வேரறுக்க முளைத்த பல கருவேல கன்றுகளை என் தமிழன் கடும் முயற்சியினால் கருவறுத்தான். வரலாறில் இது தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வாகும். எதிர்காலத்திலும் ஜல்லிக்கட்டுக்கான உரிமை குரல் ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சில் இருந்தும் எழும். ஜல்லிக்கட்டினை தொடர்வோம், நாட்டு மாடுகளை காப்போம். நன்றி. தமிழா, இந்த தமிழ் பதிவு உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, தமிழ் ஃபேக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு.